ओम शांति। गॉड्स मैसेज, कड़वुलिन महावाक्यम। यार वरुवर नान निच्चयमागे इप्पोदु सेवेन एंड्रु कूरिगिरारो अदुवे ब्राह्मणर्गलिन समस्कारमागुं। One who says, "I will definitely do it now," are the sanskars of a Brahmin. பாபாவின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், பாபா ஒவ்வொருவரின் குணத்தையும் பார்க்கின்றார், மேலும் அன்பும் செலுத்துகின்றார். அன்பினால் கண்களும் ஈரமாகி போய்விடுகின்றது. இந்த சேவாதாரி எவ்வளவு சேவை செய்கின்றார்! இன்னாருக்கு சேவை இல்லாமல் ஓய்வு ஏற்படுவதில்லை. சிலருக்கோ சேவை செய்யவே தெரிவதில்லை, யோகத்தில் அமர்வதும் இல்லை, ஞானத்தின் தாரணையும் இருப்பதில்லை. பாபா புரிந்து கொள்கின்றார் இவர் என்ன பதவி அடைவார். யாரும் மறைந்திருக்க முடியாது, வரிசைப்படி என்பதை இருக்கவே இருக்கின்றது. ஆகவே பாபாவிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்! பாபா என்ன கூறுகிறாரோ அதனை உடனடியாக செய்து காட்ட வேண்டும். அப்போது பாபா கூட தெரிந்து கொள்வார் இன்னாருக்கு பாபாவிடம் எவ்வளவு அன்பு உள்ளது என்று. பாபா அவர்களுடைய ஈர்ப்பை உணர்கின்றார். பாபாவிடம் முற்றிலும் அந்த ஒரு கவர்ந்து இழுக்கும் கவர்ச்சி உள்ளது. அதன் மூலம் நீங்கள் அவரிடம் ஒட்டி கொள்கின்றீர்கள். ஆனால் எதுவரை துரு நீங்கவில்லையோ அதுவரை கவர்ந்திழுக்கவும் முடியாது. எதுவரை யோகம் இல்லையோ அதுவரை ஈர்ப்பு என்பது இருக்காது. அவர்கள் முயற்சியும் கூட மிக குறைவாகவே செய்கின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள். Baba's sweet version, sweet child. Baba sees the virtues of each one of you and also gives you love. His eyes become moist with that love. These serviceable children are doing so much service. Some don't even know how to do service. They don't even sit in yoga. They don't imbibe any knowledge. Baba feels, what status will they claim? No one can be hidden. It is number wise. So you should have so much love for the father that you instantly do what Baba tells you to do. Then Baba would also understand that you love him. He would feel that pull. The father has such attraction that you completely cling to him.
However, there won't be that pull until the rust is removed. Unless you have yoga, there won't be that pull. Very few of you make the effort. You become trapped in one thing or another. கவனக்குறைவு என்ற உறக்கத்தை துரக்கும் உறக்கத்தை வென்ற சக்கரவர்த்தி ஆகுக. May you renounce the sleep of carelessness and become a conqueror of sleep and a ruler of the globe. உடல் மனம் செல்வம் மனம் சொல் செயல் இவைகளில் எப்படியாவது தந்தையின் காரியத்தில் ஒத்துழைப்பவரானால் சகஜ யோகியாக மாறிவிடுவீர்கள். Cooperate in any way you can with your body, mind, and wealth, and with your thoughts, words, and deeds, and you will become an easy yogi. ஓம் சாந்தி.